இந்தியாவில் உள்ள பாஜக எதிர்ப்பு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும், இந்த ஆட்சியின் மீது திருப்தி இல்லாத பொதுமக்களும், இந்தியாவில் உள்ள மொத்த மீடியாக்களின் கவனத்தையும் இப்ப ஒரு நிகழ்வு கண் சிமிட்டாமல் பார்க்க வச்சிருக்கிறேன்னா அது இந்தியா கூட்டணியுடைய மூன்றாவது கூட்டம் தான். மும்பையில ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய 2 தேதிகளில் இந்தியா கூட்டணியுடைய 3வது கூட்டம் நடைபெறுது. இதற்கு முன்பு எதிர்கட்சிகளுடைய கூட்டம் பீகார் தலைநகர் பாட்னாவில் ஜூன் 24 2வது கூட்டம் கர்நாடக தலைநகர் பெங்களூர்ல ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளிலையும் நடைபெற்று முடிந்திருந்த நேரத்தில் இந்த 2வது கூட்டம் தான் மொத்த இந்தியாவோட ஹைலைட்டான விஷயமா மாறிச்சு. காரணம், எதிர்கட்சிகள் 26 எதிர்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்தியா அப்படின்ற ஒரு பேரை வச்சிருந்தாங்க, INDIA. இந்த பேரை வச்சதுக்கு அப்புறம் பரபரப்பான பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா, டக்குன்னு பிரதமர் மோடி அவர்களே பார்த்தீங்கன்னா இந்தியான்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய முகாஜின் அமைப்புக்கு இந்தியான்ற பேர் இருக்குது, இந்தியாவோட கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்தியான்ற பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்ற பேரை கூட பிரதமர் மோடி அவர்களே விமர்சித்தாங்க. அசாம் மாநிலத்தினுடைய முதல்வர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பயோவில் இருந்த இந்தியான்ற பேர் எடுத்துகிட்டு பாரத்ன்ற பேரை வச்சாங்க. இப்படி பாஜகவுக்குள்ள இந்தியா கூட்டணி அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய பதட்டத்தையே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். முடிவாக தேர்தல் ஆணையத்திலையும் வந்து இந்தியான்ற பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அணுகுனாங்க. அது போக நீதிமன்றத்திலையும் இந்தியா என்ற பேரை வந்து எதிர்கட்சி கூட்டணிகள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அணுகுனாங்க. நீதிமன்றம் சொல்லிச்சு இதெல்லாம் ஒரு வழக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் சாதாரணமாக இருந்த இந்த 26 கட்சிகளின் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா அப்படின்ற அந்த பேரை அவங்க ரொம்ப சமயோஜிதமாக யோசிச்சு வச்சாங்கன்னே சொல்லலாம். வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்தியாவில் இருக்கிற கடைகோடி மக்களுக்கும் போயிட்டு ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு பேர், இந்த பேரோட மூவை பாஜக ஒருபோதும் எதிர்பார்க்கல. வழக்கமா அரசியல் காய் நகர்த்தல்கள்ல பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயை ப்ளே பண்ணுவாங்க, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவாங்க, தடுப்பாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்த ஒரு கேம்ல திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி ஒரு ஃப்ரண்ட் மூவ், ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்து வச்சுட்டாங்க. பிஜேபி வந்து இப்ப டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிருந்துச்சு. இந்த இந்தியா அப்படின்ற அந்த கூட்டணிக்கான பேர் வச்ச டைட்டிலே பிஜேபியினுடைய அஸ்திவாரத்தை வந்து அசைத்து பார்த்தது அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இதை தொடர்ச்சியாகவும் இதனுடைய அடுத்த கட்டமாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 31 இந்தியா கூட்டணியினுடைய 3வது கூட்டம் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் நடைபெறுது. இந்த கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிவசேனா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு, சிவசேனா வந்து ரெண்டு பிரிவாக இருக்குது இப்போ இல்லைங்களா, பாஜக வந்து அதை இரண்டாக உடைச்சிட்டாங்க. ஒரு பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா சிண்டே தலைமையில் போய் அவங்க ஆட்சியில் இப்போ அவர் தான் முதல்வராக இருக்காரு. உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிவசேனா பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவுக்கு தான் மக்களுடைய பெரும்பாலான ஆதரவு இருக்குது. ஏன்னா காரணம், இந்த உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து பால் தாக்கரே அவர்களுடைய மகன். அது போக வந்து அரசியல் பழிவாங்கல் வந்து ஈடுபட்டிருக்காங்க இவர் மேலே, இவர்கிட்ட இருந்த ஆட்சி அதிகாரங்களை பிடிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கிறனால இந்த பிரிவு தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பிரிவா கருதப்படுது. இவங்க தான் ஏற்பாடு பண்றாங்க பிரம்மாண்டமான முறையில். இது போக இந்தியா கூட்டணியில இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளாத ஒரு மாநிலம், இதற்கு முன்னாடி பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநிலம், கர்நாடகாவில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற ஒரு மாநிலம். இப்ப இந்த மும்பையில நடக்கிற மீட்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியை சேர்ந்த எந்த கட்சியும் ஆளாத ஒரு மாநிலம், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மீட்டிங்கை வந்து பிரம்மாண்டமான முறையில நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர் திரு MK Stalin அவர்கள் வந்து காலையிலே பயணம் கிளம்பிட்டாங்க. இந்த 3வது மீட்டிங்ல வந்து என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய தீதும் நன்றும் சேனலுக்கு கிடைத்த சோர்சஸ் மூலமா, அதாவது சோர்சஸ்ன்னு சொல்றது பத்திரிகைகளில் கிடைக்கக்கூடிய தகவல்கள், பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு மூலமா நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, கூட்டணிக்கான ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட இந்த கூட்டணியில வாய்ப்பு இருக்கு. அது போக ஒரு ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங் வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கூட்டணிக்கான தலைமை அலுவலகம், இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா UPA கூட்டணியும் சரி NDA கூட்டணியும் சரி தலைமை அலுவலகம்னு சொல்லி ஒன்று கிடையாது. இந்த இந்தியா கூட்டணிக்காக ஒரு தலைமை அலுவலகம் டெல்லியில திறக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி தலைவரா திருமதி சோனியா காந்தி அவர்கள் பெயர் முன்மொழியப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருங்கிணைப்பாளரா வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களுடைய பேரும் இருக்கு, தமிழக முதல்வர் திரு MK Stalin அவர்களுடைய பேரும் இருக்கு. ஆனா இந்தி ஃப்ளூவண்டா தெரிகிற ஒருத்தர் தான் ஒருங்கிணைப்பாளரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துறாங்க. சொல்ல முடியாது திரு MK Stalin அவர்கள் நம்மளுடைய முதல்வர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளரா இந்த கூட்டணிக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அது போக பிரதமர் யாரு அப்படின்றத முடிவு செய்வாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள்
சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பி எல் புனியா வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மறுத்துட்டாரு. தொகுதி பங்கீடு சம்பந்தமான விவாதம் நடைபெறும், யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்ற சம்பந்தமான விவாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வந்து தொடங்குது. இரவு வந்து பார்த்தீங்கன்னா சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே அவங்க வந்து விருந்து கொடுக்குறாங்க. அதில் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கெடுக்கிறாங்க. ஸோ கூட்டம் முடிவு பெற்றதுக்கு பிறகு தான் முழுமையாக இந்த இந்தியா கூட்டணி சார்பாக என்ன பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க, எப்படி இரண்டாவது கூட்டத்தில் இந்தியான்ற ஒரு பேரை வச்சு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தாங்களோ அந்த மாதிரி எதுவும் அதிரடி முடிவுகள் எடுத்து அறிவிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் இனிமே தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் பாஜகவுடைய கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுபோக சென்ற முறை 26 கட்சிகள் தான் கூட்டணியில் இருந்தாங்க. இந்த வாட்டி 28 கட்சிகள், 2 புதிய கட்சிகளும் சேர்ந்திருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி சேருவதற்கு முன்பு வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்தியா டுடே எடுக்கிற கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஜனவரியில் எடுத்த கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ பிரதமர் மோடி தலைமை என்டிஏ கூட்டணி 353 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70 சீட்டு அந்த மாதிரி ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருந்துச்சு. இப்போ இந்தியா கூட்டணி உருவாகிற காலகட்டத்தில் எடுத்தது, அதாவது 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் இந்த காலகட்டத்தில், அப்போ வந்து இந்தியா கூட்டணி அப்போ தான் உருவாயிருந்துச்சு, அந்த டயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக 285 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும், அதாவது 272ன்றது பெரும்பான்மை, 285 வரையும் ஜெயிக்கும். இந்தியா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 192 வரையும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்ட பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி இவ்வளவு ஒரு என்ன சொல்றது இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒன்றுபடலை. இன்னும் இந்தியா கூட்டணி வந்து ஒன்றுபட இது வந்து ஒரு நெக் டு நெக் ஃபைட்டா மாறும், என்டிஏ வெர்சஸ் இந்தியா அலைன்ஸ் சொல்லி ஒரு நெக் டு நெக் ஃபைட்டா மாறும் அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள் சம்பந்தமான பேட்டி அளிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய கருத்து வந்து இந்தியா கூட்டணி கண்டிப்பாகவே ஒரு சவாலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பத்திரிகையாளர் உமாபதி என்ன சொல்றாருன்னா கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை வந்து வீழ்த்தும் அப்படின்ற மாதிரி கூட அவருடைய ஃபர்ஸ்ட் லைன் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார். எப்படி தென்னகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவு சீட்டு கிடைக்க வாய்ப்புகளே இல்லை, கர்நாடகாவில் வந்து கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட எஜ்ஜு தான் அதிகமாக இருக்குது, மற்றபடி நார்த்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வாரியாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எது எப்படியானாலும் பாஜகன்றது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி தான், அதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அவங்க வந்து தன்னுடைய பலத்தை வந்து அரசியல் ரீதியாக வந்து நிரூபிச்சிருக்காங்க, ஜனநாயக ரீதியில் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ஜனநாயக ரீதியில் நிரூபிச்சவங்களை ஜனநாயக ரீதியிலேயே வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்தியா கூட்டணி. சோ இது சம்பந்தமான அப்டேட்டை தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இது சம்பந்தமான இந்தியா கூட்டணி சம்பந்தமான அப்டேட்டை தொடர்ந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நன்றி.